மனசிருக்கணும் பச்சை புள்ளையாட்டம் மனசிருக்கணும் மனசிருக்கணும் பச்சை புள்ளையாட்டம் அது வெளுத்திருக்கணும் வெளுத்திருக்கணும் மல்லிய பூவாட்டம் அது வெளுத்திருக்கணும் வெளுத்திருக்கணும் மல்லிய பூவாட்டம் மனசிருக்கணும் மனசிருக்கணும் பச்சை புள்ளையாட்டம் மனசிருக்கணும் மனசிருக்கணும் பச்சை புள்ளையாட்டோ சுட்டி பயமாவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டம் உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும் சுட்டி பயமாவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டம் உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும் மனசிருக்கணும் மனசிருக்கணும் பச்சை புள்ளையாட்டம் பொண்ணுக்கு ஒரு புள்ள பொறக்கணும் செவந்தி பூவாட்டம் அவன் கண்ணம் இருக்கணும் இன்னைக்கு பூத்த ரோசா பூவாட்டம் சின்ன பொண்ணுக்கு ஒரு புள்ள பொறக்கணும் செவந்தி பூவாட்டம் அவன் கண்ணம் இருக்கணும் இன்னைக்கு பூத்த ரோசா பூவாட்டம் கண்ணு தோறக்கணும் தங்கச்சியின் நாட்டம் ஒரு பொண்ணு பொறக்கணும் கண்ணு தோறக்கணும் தங்கச்சியின் நாட்டம் அடங்கோ புராண மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம் அது வெளுத்து இருக்கணும் வெளுத்து இருக்கணும் மல்லிய பூவாட்டம் குத்தி இருக்கணும் குத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம் வச்சு பொழைக்கணும் சொத்து சுகமாட்டம் மனசிருக்கணும் மனசிருக்கணும் பச்சை புள்ளையாட்டம் பாப்பா ஐயா கண்ணே விலை எப்படி இன்னைக்கு புரிஞ்சா விலையை பத்தி கட்டிக்கிட்டு படி பத்தனாவே படி பத்தனாவா என்னமா ஏமா இதுக்கு முன்னாடி பூவை பார்த்தது இல்ல பாருமா சரக்க பவுன் கணக்கா கிடக்கு இந்த பூவை நீ தலையில வச்சுக்கிட்டியானா நீ ரொம்ப லட்சணமா இருப்ப ஆமா ஊருக்கே தெரியும் விலை ரொம்ப தூக்கலா இருக்க ஒரு ஒரணா ரெண்டனா குறைச்சுக்கிட்டியான நாங்க ஒரு அரையனா ஒரணா சம்பாதிக்கலாம் அவன் கொண்டா உங்களுக்கு தெரியும் இல்ல ரெண்டா வெட்டினாலும் சொன்ன சொல்லு மாற மாட்டான் ஐயா தரக பாருங்க உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க இல்லன்னா அடுத்த கடையை பாருங்க அடுத்த கடையில வாங்குறதுக்காப்பா இவனை தேடி இவ்வளவு தூரம் தான் இந்தாப்பா ஹரிச்சந்திரா போடு உன் விலைக்கே போடு ஆஹா டேய் இவர பாத்தியா ஏமா பூவு என்ன வேலை கடையும் சேர்த்தா எப்படி இதையும் சேர்த்து ஏடா வந்துச்சீங்க அவ உன்னை அரைஞ்சு போட்டானா அவன் காது கோயிங்கதா ஏண்டி நான் யாருன்னு தெரியுமாடி
நீ பெரிய வள்ளிக்கோட்டை மைனரு தர்த்தம் போடா. நாவா? ஆமாண்டா, நீ என்ன டீங்கறப்ப நான் உன்னை டாங்கப்படாதா? ஏய், என்னடா பிஞ்சு முருகன் கிட்ட பேசிட்டு இருக்கே? கீழே எடுத்து போட்டு நாலு கும்மு கும்புறது கிட்ட. ஏய், வாடி கீழ. வாடி கீழ. வாடி. இறங்கி வாடி. எல்லாம் திமிருடி உனக்கு. கே 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 கே. இல்ல இல்ல, பொட்ட பசங்களா. சரியான ஆம்பளைங்களா இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா. என்னடி பண்ணுவ? புட்டன்னா எப்படி இருக்கும் தெரியுமில்ல? कई குட்டி நாமே குறகுங்கன்னு குறட்டிட்டு போற. போ அந்த பக்கம். நான் பேசிட்டு இருக்கல. எல இனிமே இந்த பக்கம் வரவேடல. ஓடி. இனிமே இந்த தப்பு தவறுங்க பக்கம் வந்தா ஐயா கண்ணுல போணும் தெரிக்கும். ஓடி. ஓடி. ஏமா தாயே. நாங்க இத்தனை ஆம்பளை நிக்கும் போதே அவனை போடா வாடாங்கறியே. நீங்க எல்லாம் வராதுக்கு முன்னாடி அவன் வா அடி போ அடி நான் அதெல்லாம் கேக்குறது யோக்கியத இல்ல. அம்மா தாயே தாயே நான் உன்கிட்ட பேசுறேன். உன்கிட்ட பேசுறேன். செல்லம்மா நீ இந்த பக்கம் வா. செல்லம்மா உன் தங்கச்சி யாரையும் துடுக்க தரமா பேசி ஊர் உம்ப இழுத்துட்டு வந்துடுது அதனால அதை வெளியே தெருவு அனுப்பாதேன்னு உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கா இல்லையா பாட்டியா அவளை நானா அனுப்புறேன் பிறந்தவன் புறப்பட்டு போனா பூனை குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுறா அது சரி அது சரி இன்னைக்கு நேத்தி வழக்கமாயுது அந்த முட்டா பாய அந்த புள்ளைய பிறப்புல இருந்தே அப்படி வளர்த்து விட்டான் அட வெளியே தெருவு போறதுனால ஒண்ணு புத்தம் இல்ல கொஞ்சம் வாய அடக்கிக்கிட்டு வந்துட்டா வம்பு இல்ல பாட்டியா அவ வாய அடக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுதான் போன வருஷமே உங்க பையனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நான் சொன்னேன் நீங்க என்னடானா பையனோட படிப்பு கட்டிடணும்னு முட்டு கட்ட போட்டுட்டீங்க என்ன செல்லம்மா என் தலைமுறையிலேயே ஒரு பய பிஏ படிச்சது இல்ல இந்த பய படிச்சு முடிச்சு விட்டான் ஆனா நாளைக்கோ நாளன்னைக்கோ பட்டணத்துல இருந்து வந்து விடுவான் வந்த உடனே உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் பொண்ணு மாப்பிளையும் பார்த்து புடிச்சு போச்சுன்னா வர்ற தையிலேயே கல்யாணத்தை வச்சு விடுவோம் இரு வாரேன் என்ன இந்த ஆத்த அந்த கிளம்பிட்டு என்னத்தை பேசிட்டு நிக்கிறது பாட்டையா இந்த விஷயத்தை இனிமேலும் தள்ளி போட கூடாது இந்த வருஷத்திலேயே முடிச்சிடணும் முடிச்சிடுவோம் ஜெய ஜெய பசிக்குதே அது ரெண்டு கத்துது பசி வந்துட்டாப்ல இருக்கு நீ முதல்ல கொண்டுட்டு போய் சோத்த போடு போய் இஷ்டப்படியே இந்த தை மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு போடுவோம் நீ போயிட்டு வா அங்கா என்ன கப்புள்ள பசி பசி துடிச்சிட்டு நிக்குது நீ என்னமா பாட்டையட பேசி நிக்கிற இந்த நேரத்துல எல்லாம் அந்த புள்ளோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க புள்ளோட கல்யாணமா எப்ப வர தையிலேயே முடிச்சிடலாம்னு சொல்றாரு அடி ஜமாச்சு புள்ளா ஏங்கா பாட்டையா மாமா படிச்சு விட்டு பட்டணத்துல இருந்து வந்துட்டானாமா இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவானா வந்ததும் பொண்ண பாக்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரட்டா பாக்கட்டா பேசி முடிச்சு வர்ற தை மாத்தல பந்தக்காரன் கட்டிப்டுவோம் என்ன வர்ற தை மாத்தலயே கல்யாணத்தை முடிச்சு போடல நீயும் முடிவு கொண்டுட்டியா ஏண்டி அத்தா உன் வயசு என்ன இன்னும் உன் அண்ணன் பின்னாலே பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு திரியலாம்னு பாக்குறியா பொறாம இருந்தா சொல்ல அத்தா உன் பின்னாடியே சுத்திட்டுறேன் வாய முடி உள்ளே ஒண்ணு சொல்லாதமா சரதமா கேடடா பெரியவங்க சின்னவங்க ரெண்டு மட்டும் மரியாதை இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பட்டித்தனமா பேசி ஊர்வம்ப எல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்கிறா என்ன காணி இன்னமும் பச்சை புள்ள தானே இது எல உனக்கு அவ பச்சை புள்ளடா ஊருக்கு அவ வயசு வந்த குமரி அடி ஆயா எங்க அக்கா எம்மாம் பெரிய ரகசியத்தை எடுத்து விளக்குது பிடிச்சு ஆயிரம் தடவை சொல்லிருக்கிற பிள்ளைக்கு நேர கை நீட்டாத என்ன எப்படி இத பாரு என்னைக்கு நீயா என்கிட்ட வந்து அண்ணே எனக்கு கண்ணாளம் கட்டுவேன் சொல்றியோ அன்னைக்கே உனக்கு கண்ணாளம் கட்டி வைக்கிறேன் நம்ம தலையாரி சிங்கத்துல யாரும் வெட்ட வர்றோம் இப்படி போட்டு காட்டை பை
மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுடு. எங்க விஷயத்துல தலையிட்ட உங்க தலைய வாங்கிடுவேன். என்ன என்ன சமாச்சாரம்? நாங்க யாருன்னு தெரியுமே? தலையாரி சிங்காரத்தை பட்டின வெள்ளைச்சாமிக்கு நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே? அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா. ஓஹோ, நீங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்கே. உங்க தம்பி தான் புலகாரனை காப்பாத்துன்னு எடுத்த எடுப்புல இன்ஸ்பெக்டர் கால போய் விழாமோ? எங்க எல்லாம் வந்து விழுந்துருக்கணும். பரவாயில்ல, லேட்டா போனாலும் வந்து விழுந்துட்டே. இனி அவளை நான் பிடிபிடி பிடிச்சுடுறேன். நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி கொஞ்சம் கூட உறுதி பண்ணிக்காதே. நம்ம உறுதி பண்ணிக்க வேண்டிய பார்ட்டி எல்லாம் யார் தெரியுமோ? இல்லையோ யார் சார்? இந்த கொலைய கண்ணால பார்த்து புலகாரனை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாலே இந்த பூக்கார ஐயா கண்ணா வந்து நிச்சயம். அவாதான் இந்த கேசுக்கே ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் நீங்க போய் விட்டுதான் மாத்திருங்க. உங்க தம்பியே கோர்ட்ல இருந்து சும்மா ஜாம் ஜாம்னு பாப்புல அழைச்சிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வந்துரு. பொருள் நாம பேசிக்கிட்ட மாதிரி பொண்ணை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலயே கல்யாணத்தை வச்சு விடுவோம். வச்சு விடுவோமா? அடி சமாளிச்சு விடுவோம். மாப்பிள்ள வந்திருக்கிறாரு பாத்தியா? எப்படி சஸ்திரி, சீக்கிரம் போய் தங்கச்சி அலங்கரம் பண்ணி கூட போ. இதோ இதோ இருக்கட்டு இருக்கட்டு, நீ உள்ள போய் உட்காருப்ப. ஐயா கண்ணு, நாம ஏழைங்க, நாலு பேரை அண்டி புழைக்க வேண்டியவங்க. ஊர்ல யாரு யார பகைச்சுக்கிட்டா என்ன, எவன் எவனை போட்டு விட்டுனா நமக்கு என்ன? சரிதான், இவ்வளவு நேரம் இத பத்தி அக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அட உடுபாட்டா, எல்லாத்தையும் கடவுள் ஒருத்தா இருக்கா, எல்லாம் நடக்கிற அப்படி நடக்கட்டும். அட இறப்பா, எல்லா விஷயத்திலயும் இப்படி சின்ன புள்ளத்தனமா எடுத்தறிஞ்சு பேசினா எப்படி? நீ யார பகைச்சுக்கிட்டு இருக்க தெரியுமோ? யாரு? வள்ளிக்கோட்டை மைனருடைய இந்த கிராமத்து சொத்துக்கு அவனுங்க காருவாரு. ஆனானப்பட்ட மனுஷங்கள்லாம் அந்த முரட்டு பயலுக்கு முன்னால அடங்கி முடங்கி போயிட்டு இருக்கும் போது நாம அண்ணாடம் காய்ச்சிங்க அவனுங்கள பகிச்சுக்கலாமோ? அடே, அவனோ படிபாவத்துக்கு அஞ்சாதவன்கடா. அட நிறுத்து பாட்டையா, அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்துடாது. இந்த பாரு, நாம மட்டும் சத்தியமா நடந்துகிட்டா கடவுள் கட்டாய நம்மளை காப்பாத்துவேன். அந்த கடவுள் தான் வந்து உன்னை காப்பாத்தணும்டா. மனுஷால் வந்து காப்பாத்தக்கூடிய காரியத்தை நீ பண்ணல, கடவுள் என்ன காப்பாத்துவார் பாப்போம். மாப்பிள்ள வந்து ஒரு நாளையா காத்துட்டு கிடக்குறாரு, நானும் வாடி வாடினு தொண்ட தண்ணி போவ கத்திக்கிட்டு கிடக்குற, நீ அழிச்சாட்டம் பண்ணிக்கிட்டா உட்காந்துகிட்டு இருக்க. ஏய், நீ இப்ப தலை சீக்கி வர முடியா இல்லையா? என்னக்காவது எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட கடுகடுன்னு விடுறேன். இப்பதான்டாப்பா கடுகடுங்கிற, அப்போ பிடிச்சோம் அம்மாங்கிற, தாயேங்கிற, தங்கச்சிங்கிற, உட்காந்து இடத்த விட்டு அசையலடா. பாருடா இப்பவும் பாருடா எப்படி உட்காந்துருக்கான்னு பாருடா. நீயே போய் தலை சீர் பண்ணிக்க போ. உனக்கு பாரமா இருக்கு, எப்படியாவது எவன் கழுத்திலேயாவது கட்டி விட்டு ஓடுறீன்னு விரட்டி கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏன் அந்த முடிவுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய முடியும்? போறேன்.
உன் தங்கச்சிக்கு தானடா கல்யாணம்? கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு பணத்தை பத்தி யோசிக்கலாமா? கடனை உடனப்பட்டாவது கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானடா. கடன் கப்பி வாங்குறதுன்னா எனக்கு ஒரே உதறலுங்க. இப்ப மட்டும் நீ கடன் படாமலா இருக்க? பேசலாம்டா, அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட கூட அனா பைசா கடன் கிடையாதுங்களே. அட முட்டாளே, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கான்னா அதான்டா நிஜமான கடன். டேய், அனா பைசாவை எப்ப வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம், ஆனா கன்னி கடனை காலாகாலத்துல அடைக்கலன்னா அதை நம்ம கௌரவத்தையே அடமானம் வைக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுரும். நூத்தரை ஒரு வார்த்தைங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். இதுல என்னையா பெரிய மனுஷத்தனா? பொண்ண பத்தன எத்தனை பேரும் என் வீட்டுக்கு வந்து என்னென்ன கதைகளை சொல்றான். அவனை சொல்றதெல்லாம் எண்ணி பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு என்னாமவே அள்ளி போட்டுறது. எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றான் இவனுக்கு? என்ன, நம்ம ஊரு பிள்ளை, நமக்கு வேண்டிய பிள்ளை, நமக்கு தெரிஞ்ச பிள்ளை. நேர வீட்டுக்கு வந்து இன்னது வேணும், இன்னது விஷயம், பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஐயோ, அள்ளி கொடுத்த கையை அசந்தா போயிடும். கேட்டுக்கிட்டேடா, புரிஞ்சுக்கிட்டேயா? சரியா கண்ண, நேர வீட்டுக்கு கணக்க பிள்ளைய பாரு. உனக்கு என்ன பணம் தேவையை வாங்கிட்டு வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடு. ஏண்டா முடிக்கிற, கையெழுத்த பத்தியா? ஒரு எழுத்தும் தேவையில்லை. உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு வா, சௌரியப்படும் போது கொடுத்துரு. என்ன விஷயம், எப்ப பேசணும் தெரிய வேணாமா? எங்க மறந்துட்டியோ நினைச்சேன். சின்னம்மா, என்ன பட்டியா? பெரிய மனுஷங்க நம்ம வீட்டுக்கு சும்மா வரல. இந்த கொலைகேசு சம்பந்தமா தான் ஐயா கண்ண குழப்ப வந்திருக்காங்க. அதை என்ன வச்சுக்கிட்டு பேச மழுமாறாங்க. அதனால நான் இங்கே இருந்து மெதுவா நவந்து விடுறேன். அவங்க ஐயா கண்ணு கிட்ட ஏதாவது சொன்னானுங்கன்னா சரின்னு சொல்லி அவங்க பக்கமே சேர்த்துக்க சொல்லிவிடு. நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய அடுத்த உபகாரம். அவங்க சொல்றத கேட்டு நாம அவங்களுக்கு உள்ளாள ஆயிட்டோம்னா காசு பணத்தை கண்ணை மூடிக்கிட்டு வாரி இறைப்பாங்க. கல்யாணத்தை முடிச்சு விட்டு கலி தீர்ந்துதுரா அப்படின்னு உட்காந்துடலாம். என்ன இந்த விவரத்தை நீ ஐயா கணக்கு எடுத்து சொல்லு. அவங்க இருக்கு பாய் ஏதாவது உலகிட்டு இருக்கும். இல்ல பாட்டியா, நான் நல்லா எடுத்து சொல்றேன். ஓடிடுறேன், ஓடுங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு உத்தரவு கொடுக்கணுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போய் வேலைகளை கவனிங்க. அது சரிதான். வட தம்பி போலாம். கண்ணால கண்டத அப்படியே சொல்லாம அப்படியே இப்படியே மூடி மறைச்சு மழுப்புனாப்ல சொன்னா போதும். ஏங்க, வெட்டினது உங்க தம்பி வெள்ளச்சாமி தானே? ஆமா, நான் அதை கோர்ட்ல சொல்லணும். அதேதான். ஆனா வெள்ளச்சாமி தான் வெட்டினான்னு சொல்லாம வெள்ளச்சாமி மாதிரி ஒரு ஆள் வெட்டான்னு சொல்லிட்டு தீர்ந்தது. இது பொய் இல்லைங்களா? இது எப்படியா பொய்யாங்க? அதான் மாத்தி சொல்ல சொல்றேன். என்னதான் மாத்தினாலும் பொய் பொய் தானுங்களே. நான் இந்த பொய்ய போய் கச்சேரில சொன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எவன்டா கேப்பாங்க? ஏய் ஐயா கண்ணு, வெள்ளச்சாமி வெட்டினத நீ உன் தங்கச்சி இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரா பார்த்தா? மூணாவது ஒரு ஆள் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் யாரா சொல்ற? 5000 10000 கொடுத்து அவனை அப்படியே அமுக்குறேன் முடியுங்களா? மூணாவது ஆளா இருந்து பாத்துக்கிட்டு இருந்தது அந்த கடவுளுங்க. கிறுக்குப்பலே, கடவுளாடா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல போறாரு? கடவுள் சாட்சி சொல்ல வர மாட்டாருங்க, ஆனா பொய் சாட்சி சொன்னவங்கள கண்டிக்காம விட்டுருவாரா? பாருங்க, பொய் சொன்னா கடவுள் கண்ணை வச்சிருவாருங்க. போடா கேனப்பல, பொய் சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்ணை வஞ்சு போயிடுங்கிறது உண்மையா இருந்தா இந்த உலகத்துல ஒரு பயலுக்கு கூட கண்ணே தெரியாதரா. உலகத்தை பத்தி நமக்கு எதுக்குங்க? நம்ம கண்ண வியாபாரத்தான் நல்லா வருது வாயில. குடும்ப கஷ்டம் தெரியும். இவன் பேசுறது ஏதாவது நியாயமா இருக்கா? நான் இங்க இருக்கவா போகவா? ஐயோ, நீங்க இருங்க, நான் எல்லாம் சொல்லி ஆக்கிட்டேன்.
நீங்க போய்டாதீங்க இருங்க இங்கே நான் ஏன் போறேன் இன்னைக்கு போறாங்கடா நீ 10 ஜென்மம் மாடா உழைச்சாலும் இவ்வளவு பெரிய தொகையை சேந்தா போல கண்ணால பார்க்க முடியுமா கையால தொட முடியும் அதுக்காக என்ன போய் சாச்சி சொல்ல சொல்றியா பொய்யாரா சொல்ல சொல்றாங்க ஒரு வாட்டி மாத்தி தான சொல்ல சொல்றாங்க என்னக்கா மாத்தி சொன்னாலும் சேர்த்து சொன்னாலும் போய் போய் தானே டேய் ஐயா கண்ணு ஒவ்வொருத்தன் பணத்துக்காக என்னென்ன அநியாய அக்கிரமம் செய்யறான் மனசெறிஞ்சு எத்தனை பேரை ஏமாத்துறான் அதனால எப்படி எப்படி எல்லாமோ வாழறாங்கடா எப்படி எப்படி எல்லாமோ வாழறாங்க அவெல்லாம் எப்படி எப்படி ஆக போறாங்கறது நீ பாத்துக்கிட்டே இருக்க இந்த மாதிரி பயிரளுக்கெல்லாம் முடிவு நல்லா இருக்காது போடா மூடம் பெரிய முடிவை கண்டுட்டான் டேய் உன் தங்கச்சி கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா இருக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய தொகை இல்லனா நீ நினைக்கிறபடி நடத்த முடியுமா முடியாது முடியாது இல்ல முடியாது முடிவா சொல்றடா உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அவங்க சொல்றதை கேட்டு அந்த பணத்தை வாங்குடா போடா தங்கச்சி மேல எனக்கு உண்மையான பாசம் இருக்கக்கா இருக்கிறதுனால தான் இந்த பணத்தை நான் வேண்டாம்னு சொல்றேன் புரியலையா கோர்ட்டுக்கு போய் பொய் சாட்சி சொல்லி அதல வர்ற பணத்தை கொண்டு என் தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சா அவளுக்கு கட்டற தாலி நிலைக்குமா சத்தியமா சொல்றேக்கா தெரு தெருவா பிச்சை எடுத்து தகரத்துல தாலி பண்ணி என் தங்கச்சிக்கு போங்க ஆனா பொய் சாட்சி சொல்லி தங்கத்துல தாலி செய்ய நான் தயாரா இல்ல கடவுள் உனக்கு இந்த வயசுல இந்த மாதிரி நிலைமையை ஏன் கொடுத்தாருன்னு இப்பதாங்க எனக்கு புரியும் பொய் சொல்லி அநியாய அக்கிரமம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்துடலான்னு நினைக்கிற பாரு அந்த எண்ணத்துக்கு தண்டனா உனக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்கிற இந்த நிலைமை உலகம் தெரியாத அந்த சின்ன பிள்ளைக்குமா வரணும் வேண்டாக்கா என்னடா இது நீங்க சொல்றதுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாது போய் சேரு அநியாய அக்கிரமம் எல்லாம் ஓ வேலை தானா ஆமாடா என்னடா டேய் என்ன சொன்ன அன்னைக்கு சத்தியத்தை பேசுறவன் வீட்டு வாசல்ல வந்து கடவுள் காவல் நிப்பான்னு சொன்னீங்களே என் ஆளுகளை விட்டு தோட்டத்தையே அடைச்சிருக்கேன் எங்கடா உன் தோட்டத்துக்கு பக்கமே காணமாடா அந்த கடவுளை இருக்கையா கடவுள் இருக்கான் நீ செய்யற இந்த பழிபாவத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டாயா நிறுத்தரா என் தம்பி வெள்ளச்சாமி வெட்டினத கடவுள் டேடா போய் ரிப்போர்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ண அதே இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்ல தான் இருக்காரு இதையும் சொல்லி போய் கூட்டுவான் ஐயா நான் அந்த வெள்ளச்சாமியை பத்தி சாட்சி சொன்னதுக்கு அவங்க அண்ணன் வேலைச்சாமி அவங்க ஆளுங்களையும் ஆடு மாடுங்களையும் விட்டு என் மல்லிகை பூ தோட்டத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா வேலைச்சாமி ஆமாங்க ஐயா அந்த ஒரு தோட்டத்தை நம்பித்தாயா எங்க குடும்பமே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப அந்த தோட்டத்தை அழிச்சுட்டு அங்க வயசுல நெருப்பலி போட்டாங்க ஐயா இப்ப அவனுக்கு அங்க இருப்பாங்களா ஐயோ அந்த பயலுங்க அங்கதாயா நின்றுட்டு தோட்டத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் நான் இப்படி சர்ச்சையெல்லாம் வந்துகிட்டு இருந்தேன் இவனுங்கெல்லாம் ஒருத்தனோட ஒருத்த அடிச்சுக்கிட்டேன்னா கூப்பிட்டு விசாரிச்சு என்னன்னு கேக்குறதுக்குள்ள என்ன பத்தி உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரா இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது உண்மை சத்தியம் நியாயம்னு பேசி பேசி ஊரையே பாய்ச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கும் பகதான் எங்களுக்கு பிரோதமா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா அது உங்களுக்கும் தெரியும் ஆனா அத நான் மனசுல வச்சுக்கிட்டு இவனுக்கு இடஞ்சல் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி சித்திர சொல்லுகிறா கொடுப்பேன் இந்த இடத்துலதான் சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் நீங்க பெரிய அதிகாரி அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணாலும் சரி ஏண்டா ஐயா கண்ணு என்னடா கூட பெரிய தொல்லையா போச்சு ஐயா விட்டுடுங்க நீங்க இவனை கண்டிக்க வேண்டும் இவனுக்கெல்லாம் கூலி கொடுக்க அங்க கடவுள் காத்துக்கிட்டு நிக்கிறான் தவறுங்க ஐயா என் தோட்டத்தை அழிச்சதுல சத்தியம் அவனுக்கு சம்பந்தம் இல்ல சத்தியமா இல்ல விட்டு ஐயா கடவுளே கடவுளே நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த பூமி தாய் கொடுத்த இந்த பூச்செடியை எவன் அழிச்சாலும் அவன் பொண்டாட்டி தலையில இந்த பூ நினைக்காம நீயா பண்ணு கடவுளே நீயா பண்ணு நீயா பண்ணு கடவுளே என்னையா பேசம் நான் நல்ல வார்த்தை பயிச்சு போறதுக்காக எங்க வரலையா
அந்த கல்யாணம் நடந்தது அன்னைக்கு ராத்திரியே உன் மகன் தலையை பலியா கொட்டு போடுவேன். கல்யாணத்தை நிறுத்தி போடுங்க, அதனால உங்க ஆத்திரம் அடைஞ்சு போயிடுவீங்களா? உன்னை பொறுத்த வரைக்கும் அடங்க. ஆனா எங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லி என் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாரே அந்த பைய ஐயா கண்ணு, அவன் மேல உள்ள ஆத்திரம் அடுத்து ஜென்மத்திற்கு தராதையா? அவன் என்னென்ன நிலைக்கு ஆளாக்க போற தெரியுமா? சொல்றேன் சொல்றையா? அதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு. இன்னும் எட்டு நாளைக்குள்ள பதினாறு துண்டமாக்கி 32 இடத்துல பதச்சு அவனை விராசம் தெரியாம ஆக்கற வரத பக்கத்துல பிச்சை எடுக்கிறையா? ஆமா அதுக்கு பிறகு தூக்கில போட்டாலும் சரி தெயில போட்டாலும் சரி தங்காச்சி எள்ளுங்கிறதுக்கு முன்ன எண்ணெய் அது சொல்லிடுச்சே, நீ பாட்டுக்கு புறப்பட்டு போய் பொசுக்கு நீ ஏதாவது பண்ணிவிட்டீன்னா பொறுமையாக்குல்ல இருக்கு. அந்த ஆசை உனக்கு நெசமாவே இருக்குன்னா அந்த பயிர்வு ஆத்திர அடங்குற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயாவது இளமரபு தலைமரவா இருந்து தாழும். எங்க போய் இருக்கிறது இடத்த நான் சொல்றேன். பாட்டையா கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னம்மா இந்த பயலுவா வள்ளிக்கோட்டை மைனர் சொத்தை வச்சுக்கிட்டு தானே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்ன இந்த வெறும்பயல்களுக்கு என்ன இருக்கு? முக்கி தின்னா மோர் சொத்துக்கு வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம நேரா போய் மைனரை பார்த்து, ஐயா உங்க சொத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த பயலுங்க ஊரையே ஆட்டிக்கிட்டு திரியறாங்க, என்ன ஏதுன்னு நீங்க கூட்டு விசாரிக்கப்படாதான்னு சொன்னா ஒரு வழி பண்ண மாட்டாங்களா? அம்மா ஓ யோஜனை நம்ம அவசரத்துக்கு ஒத்து வராது. பட்டணத்துல என் மச்சான் ஒருத்தன் வித்திரபா கடை வச்சிருக்கான். அவனுக்கு காரும் பங்களாவும் ஆணும் தேனும் அநேகம். அவன் கிட்ட போய் இந்த பயலுவ வாழ ஆட்டினாங்க சொச்சம் இல்லாம ஒட்ட நறுக்கி விடுவான். அந்த இடத்துல கொண்டு போய் ஐயா வேணுமா ஒப்படைத்து போறேன். என்ன அந்த உளுத்து போன பசங்களுக்கு பயந்துட்டு அண்ணனையே ஊரை விட்டு ஓட சொல்றியா? அண்ணே நீ எங்கேயும் போகாத, ராத்திரியில இந்த வீட்டுக்குள்ளேயே படுத்துக்க. நான் அருவாளும் கையுமா திண்ணையிலேயே விடிய விடிய காவல் இருக்கேன். எந்த பய வரான்னு பாத்துடுறேன். ஆடி ஆத்தாடி 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 அந்த பய கேட்டால் இந்த விடுத்தா அவனை கேட்க விடாது போல இருக்க. அம்மா தாய கொஞ்சம் எப்படி வாய ஏன் கூப்பிடாரு என்னன்னு கேடி என்ன அவட இந்த அருவாள் வாங்கி வைக்கப்பா. கொடுத்துடுற கண்ணு கொடுத்துட்டியா? வா வா அவங்க சொல்ற சரியா தான் இருக்கு. நீ கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துட்டு வந்தே. நிஜமா சொல்ற? தங்காச்சியே சரின்னு சொல்லியாச்சு, புறப்படு. என்ன வாட்டையா கொஞ்சம் கூட யோசிச்சு என்ன பேசி பேச? நீ நாங்க போனதுக்கு பிறகு அந்த பயலை வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் தங்கச்சி கிட்ட. அந்த கவலை உனக்கு வேண்டாம். அப்படி எவனாவது என்ன தொட்டா அவன் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை எடுத்து என் தலையில தேய்ச்சு குளிச்சு முழி போட்டு நான் வந்து பாக்குறேன். தைரியமா போயிட்டு வா. Thank you.
ஆயுபுத்தி வந்தேன். அப்படி என்ன அவசியம்? இந்த பிள்ளையாண்டார கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டியா? ஆமா, இவனை பத்திய விவரத்தை நம்ம வீட்டுக்கு போய் உட்கார்ந்து விவரமா சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு இவனை உங்ககிட்ட வேலைக்கு வச்சுக்க. பத்திக்கிறத பத்தி ஒண்ணு இல்லாதா? எனக்கு இப்ப ரெண்டு ஒரு ஆளு தேவைதான். ஆனா இப்படி வாங்கல அத்தான், நான் இங்க ஏதோ பேருக்கு இந்த பீடா கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேனே தவிர இங்க நடக்கிற வியாபாரமே வேற. அட, எந்த வியாபாரமா இருந்தா என்னடாப்பா? பையன் சத்திய சந்தை, ஒரு பொய்ய திருட்டு இருக்காது. ஒரு லட்சம் ரூபாய் அவன் கையில கொடுத்துட்டு நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஏதோ அவனால ஆன வேறைய வாங்கிக்கிட்டு உன்னால முடிஞ்ச சம்பளத்தை போட்டு கொடுத்தீனா அவன் தங்கச்சி அக்காளை காப்பாத்தி விடுவான்டா. சரியாத்தா, நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன நான் வச்சுக்கிறேன். அப்படிதான்டாப்பா வரும். உனக்கு கோடி புண்ணியம். பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி. பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி. கடமைக்கும் பெண்களா இல்லை என்ன செய்யல பெண்கள்? கவிக்குயில் சரோஜினி கணக்குக்கு சகுந்தலா, கவிக்குயில் சரோஜினி கணக்குக்கு சகுந்தலா. ஐநா தலைமை பதவியிலே அமர்ந்தவள் விஜயலட்சுமி, ஐநா தலைமை பதவியிலே அமர்ந்தவள் விஜயலட்சுமி. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி. பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. கணவன் நிழலே மாளிகையாய் கொண்டு காலத்தை கழித்தவள் கத்தூரி வாய், அன்னை கத்தூரி வாய். கணவன் நிழலே மாளிகையாய் கொண்டு காலத்தை கழித்தவள் கத்தூரி வாய், அன்னை கத்தூரி வாய். தன்மானத்தை உயிரினும் மேல் உயிரினும் மேலென பேணி மரணத்தில் வாழ்ந்தவள் யாந்தி ராணி. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி. பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட். குட் குட் குட். அப்படியா? ஆமாப்பா. அடி அம்மா,
நீச்சல் பாட்டி ஒண்ணுதான் பாக்கி இருந்துச்சு, அதுலயும் ஜெயிச்சுட்டு வந்துட்டீல. இந்த வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். பொண்ணு எல்லா போட்டியிலும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், அவளை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தவளை நம்ம குறைஞ்சு போச்சு நிறைஞ்சு போச்சுன்னு ஆடுறேன். சும்மா கிடங்க, வயசு பொண்ணுக்கு காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணாம கல்யாணம் 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 கேட்டு கேட்டு காதே புடிச்சு போச்சு. அப்படிதான் தெரியுமா இருக்கும், காலம் கடந்து போச்சுன்னா அப்புறம் தெரியும். என்னடி காலம் கடந்து போச்சு, என் பொண்ணுக்கு என்னடி வயசாயிருச்சு, என்ன வயசாயிருச்சு? கல்யாணத்தை பத்தி தான் சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டையா பேசுறோம். நான் மாடிக்கு ட்ரெஸ் மாத்திக்க போறேன், என் காதல விழும்படியா என் கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுறேன். அதுக்கு என்ன, நான் சத்தம் போடுறேன், அவளை உடனே போயிட்டு என்ன பண்றது, உனக்காக ஆட்டின தலை என்ன நிக்கல? அதுல எல்லாம் குறைச்சல் இல்ல, காலத்துல செய்யாத பயிர் காசுக்கும் புறாதுன்னு சொல்லுவாங்க கேட்டீங்களா? அதை விட பொண்ணு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பொண்ணு மேல பெரிய அக்கறை சுமந்துகிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு எல்லாம் அக்கறை கிடையாது. ஐயா ஐயா உட்கார்ற லட்சணத்திலே தெரியுது ரொம்ப அக்கறை. உட்காரதுல வேற லட்சணம் வேணுமா? இதை விட ஒழுங்கா உட்காரியா நீ? நானும் உட்காந்துச்சு அவ்வளவுதான். ஏய் புலி தெரியுமா? புலி புலி பதுங்கிறது எதுக்காக? அத மாதிரி நான் பதியங்கிட்டு இருக்கேன். ஏ நம்ம பொண்ணுக்கு ஒரு பெரிய புள்ளிய மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த பெரிய புள்ளி? வேற சொன்னா அசந்து கீழே விழுந்து. அட பேரதான் சொல்லுங்களேன், உழுகிறேனா நிக்கிறேனா அப்புறம் பாத்துக்குவோம். சொல்றேன் ஜாக்கிரத, நம்ம பொண்ணுக்கு பள்ளிக்கோட்டை மைனர மாப்பிளையா கொண்டு வர போறே. அடையாயா, பள்ளிக்கோட்டை மைனர் பைத்தியம் பிடிச்சு அழுதுகிட்டே ஊரெல்லாம் திரிஞ்சுட்டு இருக்கானா? மைனருக்கு பைத்தியங்கிறது எவண்டி நேரில் பார்த்தா? நீங்க மட்டும் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். நம்ம கிராமத்துல ரெண்டு வருஷமா கரும்பு விளைச்சல் ரொம்ப பிரமாதம், அதுகளை மத்த ஆலைகளுக்கு நம்ம சப்ளை பண்றதை விட ஐயாவே நம்ம கிராமத்துல ஒரு ஆலையை கட்டிட்டீங்கன்னா அதுல நிறைய லாபம் இருக்கிற சொத்தால தெரியாம என் பையன் அழுதுகிட்டே இருக்கான். நீ என்னடா முடிஞ்ச ஆலைய வேற கட்ட சொல்றேன், வேற வேலையை மாறியா? ஐயா யாரோ சிதம்பரம் பிள்ளையா உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரரா, உங்களை பார்க்கணும்னு வெளியில காத்துக்கு நிக்கிறாருங்க. உனக்கு நான் எத்தனை தரம் சொல்லியிருக்கேன், யாரு வந்தாலும் வெடியடிக்க வைக்காதேன்னு. இனிமே நீ யாரையாவது வெடிய நிக்க வச்ச ஒன்னா நான் வெடியடிக்க வச்சிருவேன், சீக்கிரம் வணக்கம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்களா? தெரியலீங்களா? சிதம்பரம் ஊரா பேருங்க. ஓஹோ இன்னும் விளங்கலையும் நினைக்கிறேன். ஆமாங்க, உங்க பாட்டனாரோட இளைய சம்சாரம் மீனாட்சி அம்மா தெரியுமோ? மீனாட்சி அம்மா தெரியாதுங்களா? என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்குறது அந்த அம்மா தானே? அந்த மீனாட்சி அம்மா தான் எங்க பாட்டனாரோட சித்தப்பா பொண்ணு. அப்படியா? இப்ப ரொம்ப இதுக்கு மத்தியில நம்ம முறைகளை சொல்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படாது. இல்ல தொந்தரவா? சிதம்பரம் உள்ளவாள் என் வம்சத்துக்கே ஒரு மகனை பெற்றிருக்கேன். அவன் 24 மணி நேரம் அழறத பார்த்து நான் அழறத விட உங்களை போன்ற சொந்தக்காரர்களோடையும் நண்பர்களோட பேசுறது எனக்கு நிம்மதி இல்லீங்களா? ஆமாங்க, நான் கூட சுமாரா கேள்விப்பட்ட உங்க பையனுக்கு மூளை லேசா கெட்டு போய். லேசா என்னங்க, மூளை இருந்தால கெட்டு போ? சுத்தமாவே இல்லைன்றீங்களா? அவன் எதுக்கு எடுத்தாலும் அழறத பார்த்தா அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியது. ஏங்க அவர் அழறாரு? குழந்தைகள் நீட்ட அழகா டஸ் பண்ணிட்டு ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? சந்தோஷப்படுவேன். அதுதான் அவங்க கிட்ட இல்ல. வேற என்ன இருக்கு? ரோட்ல குழந்தைகள் அழகா போயிட்டு இருக்கும் போது அதே ரோட்ல லாரிகளும் மோட்டார்களும் வாகனங்களும் நிறைய போயிட்டு இருக்கு. இதுல அந்த குழந்தைகள் அடிபட்டு செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அழறேன். ஐயா இது ரொம்ப கொடுமைங்க. இந்த கொடுமையை மாத்துறதுக்கு நான் எவ்வளவோ பணத்தையும் செலவழிச்சேன், நிறைய டாக்டர்களையும் வச்சு பார்த்துட்டேன். மராத்தத்துவ வைத்தியரு, மந்திரவாதிங்க, இவங்களெல்லாம் வச்சு பாத்துட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. நடக்குங்க, நீங்க பேசாம உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வைங்க, அவர் குணத்தையே மாத்தி அனுப்புறேன். எப்படி? எப்படின்னா
நல்லதை பார்த்து கெட்டதாயிடுமோனு உங்க பையன் அழுகிறாரு. என் பொண்ணு கெட்டதை பார்த்து நல்லதாயிடுமோனு சந்தோஷப்படுறான். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பழக விட்டோன்னு வைங்க. உங்க பொண்ணிய அழ வச்சுட்டு நம்ம பையன் ரிட்டர் ஆயிரும். அதையும் தான் பாப்போமே. ஆமாங்க, அவர் சொல்றபடி நம்ம பிள்ளை அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சு பாப்போமே. நான் வேண்டாங்க. கரெக்ட், இப்பவே கூப்பிடுங்க, அழைச்சுக்கிட்டு போறேன். அவன் இங்க இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். அவன் ஏண்டி கல்யாணம் விட்டுறாரு? நீங்க பொண்ணை பார்த்து அழுதுங்களா? பொண்ணு உங்களை பார்த்து அழுதுங்களா?
இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அழுத உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள காதல் இருக்கும் போது கட்டாயமா இந்த கல்யாணத்தையும் நிறுத்திவிட்டு ஏன் சார் இப்படி அழுகிட்டு இருக்கீங்க? நின்று போச்சு எடுத்தாயா? இங்க வாயா. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் இருக்கிற முட்டு எந்த நல்ல காரியம் நடக்காது. வாங்க ஊருக்கு. கல்யாணம் நின்று போச்சுங்கிற வருத்தத்தை மறக்கிறதுக்கே பல மாசம் பொறுத்து போயா? நீ வாயா. அப்பா கிட்ட போய் இங்க நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லியா? மைனர் மனசு புண்ணடைஞ்சு போச்சு. மன ஆறுதலுக்காக மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கு போறாரு. புண்ணு எப்ப ஆறும்னு சொல்ல முடியாது, திரும்பி எப்ப வருவாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியா போயா? கல்யாணம் வணக்கம். என்னடா நீ மட்டும் வந்திருக்க? எங்கடா மைனர்? அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாண வீட்டுல கற்பனை பண்ணி அழுது கல்யாண வீட்டையே அழைச்சிட்டாரு. கேட்டீங்களா? இத்தனை நாளும் அவன் மட்டும்தான் அது இருந்தான், இப்ப எல்லாரையும் அழை வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவரை போய் நீங்க திருத்துறீங்கிறீங்களே. முயற்சிக்கு விலை எதுக்கு? அதை தான் செய்து பார்ப்போமே. பாருங்க எங்களால இந்த துக்கம் தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் எங்காவது வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு. தலையெடுத்து தலையெடுத்து பிள்ளவா தயவு செய்து நீங்க புறப்படுங்க. அவன் வந்த உடனே அனுப்பிடுங்க. மைனரை சின்ன வயசுல பார்த்தது, வந்தா பாத்துட்டு போலாமே பார்த்தேன். நீங்க தான் அனுப்ப போறீங்க? அப்ப நான் வந்து அங்க வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம பையனை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியாது. அவனுடைய பர்சனாலிட்டி, அழுக்கு துணி, அழுத கண்டு, சிந்திய மூக்கு, பரண்ட தர, நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கு என்ன நான் பண்ணிக்கிறேன். நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறேன், விசில் சத்தம் கேட்டா உடனே எல்லாம் அங்க வரணும். ஐயா கண்ணே. ஐயா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றேன். எந்தெந்த சாமான்கள் எங்கெங்க இருக்கு, எதுக்கு என்னென்ன விலைங்கிறதெல்லாம் நான் சொன்னது கவனம் இருக்குல்ல? எல்லாம் கவனம் இருக்கு. யாராவது வந்து உங்க முதலாளிய எனக்கு தெரியும், அவர்கிட்ட இது வாங்குற பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னா மட்டும் அவங்க கேட்கிற பொருளை எடுத்து கொடுக்கணும். சரி கப்பல் வந்தாச்சியா, படகு எல்லாம் புறப்பட்டு இருக்கு. நாம தாமதிச்சு போனா நம்ம பசங்க நமக்கே வேலையை விட்டுருவாங்க. தங்கம் இருக்குதான்னு யாராவது கேட்டா மட்டும் அதுக்கு எங்க முதலாளி தான் வந்தாருன்னு சொல்லி கொடுக்கு. சரி வெளியே போறாங்க. என்னப்பா எவ்வளவோ முக்கியமான சாமான் எல்லாம் வாங்கணும்னு இந்த சமயத்துல வெளியில போயிட்டாரு. வழக்கமா அவர்கிட்ட வாங்குறவனாச்சு ரேட் பேசிட்டு ஊதியத்துல எப்படிங்க இன்னும் ரெண்டு தபா அப்படி ஊதிரியா தெரு குழந்தை எல்லாம் இங்க ஓடியாந்துரும். குழந்தைங்க மட்டுமல்ல இன்னும் சிலர் இப்ப ஓடியாருவாங்க. மூடி சீர்வாய்
பட்டினியால சாகடிக்கிற நீங்கல்லா எதுக்குயா காந்தி பேரை சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச ஆட்கள் அவர் பேரை சொன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டுல அவர் பேரே இல்லாம போயிரும். திரும்பியா நீ வச்சிருக்கிற இந்த லேட்டஸ்ட் பியத்துக்காரு இந்த பீடா கடையில சம்பாதிச்சு வாங்கினதா? நீ பல பங்களாக்கள் கட்டி வாடகைக்கு விட்டுக்கிறியே, அதெல்லாம் பாக்குவத்துல விட்டு சம்பாதிச்சதுதானா? என்னையா முடிக்கிற ரகசியம் பூரா அம்பலமாய் உன் வேலைக்கார எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லித்தான் நானும் நேரடியா பாத்துட்டேன். இன்னும் ஒண்ணுதான் தெரியணும். ஆமா, தங்கம் வச்சிருக்கியா? தங்கமா? இல்லீங்க அங்க. யோ, இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட் ஆசாமி எல்லாம் நாய அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தரவுல இழுத்துட்டு போறாங்க தெரியுமா? பேப்பர்ல பாத்தியா? மரியாதையா உண்மையை பூரா சொல்லிட்டீங்கன்னா உன்ன நல்ல முறையில் நடத்துவேன். இல்ல உனக்கு அந்த நிலைமை என்ன சொல்ற? நல்ல முறையிலேயே காட்டிடுறீங்க. அங்க கொஞ்சம் தொலைவு போகணும். மறைக்கிறதாவது மாலைக்குள்ள மைனரை சமாதியை கட்டி போடுவோம்.
சீக்கிரம் வாங்க சார். என்னயா லேட்டஸ்ட் கார் வந்துருக்குது சார். காரா? ஆமா சார். அடடே, இந்த காரை நான் வள்ளிக்கோட்டையில பாத்திருக்கேன். மைனர் கார் தான். யார் அது? மைனர் தாயா? யோ, மைனர் காரை விட்டு இறங்கிட்டார். அதிர் பேட்டு மைனர் தாயா மாலை ஓடு. தம்பி தம்பி என்னப்பா என்ன வந்துட்டாரு? மாலை எடுத்து சீக்கிரம் ஓடியா. கொடுமை போடான கோடி மக்கள் கால்நடையா நடக்கிற இந்த நாட்டுல எனக்கு கார் ஒரு கேடான்னு அவர் நடந்தே வந்துட்டாரு. கால்நடையாவே? ஏங்க மைனர் இங்க வர்றத அவங்க அப்பா எனக்கு தபால் எழுதினாரு. அது விஷயம் மைனருக்கு தெரியுமோ? நல்லா தெரியுங்க. மைனரை ஒரு தடவைக்கு 4 தடவையா கேட்டு அவர் சம்மதம் கொடுத்த பிறகுதான் அவர் தாப்பினார் உங்களுக்கு கைனாருங்க. மைனர் இன்னும் இங்க வந்து சேரலன்னு நான் போய் சொன்னாக்க பெரியவர் வேற கவலைப்பட ஆரம்பிச்சிருவாருங்க. இந்த பாருங்க, மைனர் இன்னைக்கு பொழுதுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துருவான்னு எனக்கு தோணுது. அப்படியே அவர் இங்க வந்துட்டா அவர் குணத்தை மாத்தி என் சொத்தோட என் பொண்ணையும் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு மகனையும் மருமகளையும் திருச்ச முகத்தோட அவற்றை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க, நான் வர்றேங்க. எதுக்கும் மைனர் இங்க வந்து சேர்ந்துட்டாரா இல்லையாங்கிற விவரத்துக்கு சாயங்காலத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு தந்தி கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுங்க. பாத்தீங்களா? ஆளை புரிஞ்சுக்காம ஏன் அதிர் வேட்டை போட்டேன்? நல்லா இருக்கு. நாங்களும் அதிர் வேட்டு போட்டோம், வேற யாரும் போட்டான். நீங்க போட்ட சத்தத்துல அதிர்ந்து போய் வேட்டு தானா வெடிச்சு போச்சு. அடுத்த வேட்டையாவது ஆளை பார்த்து போடு. கரெக்டா ஆளை பார்த்தே போட்டு போடு. ஊருக்கு முன்னாடி நீங்க போய் செக்ரட்டரிக்கு மாலை போட்டீங்களே, மைனரை நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையோ? முன்ன பாத்துருக்கேன், பின்ன பாக்கல. ஏயா உச்சர வாங்குறேன். இந்தாயா ஒரு விஷயம் கேளு. சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கயா. சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. பள்ளிக்கோட்டை மைனர் மற்ற மைனர் மாதிரி கிடையாது. கள்ளி ஜிப்பா, கழுத்துல செயின், போன கிராப், இந்த மாதிரி ஆடம்பரம் அட்டகாசம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி கூட தெரியாதுன்னு அப்பாவே சொல்லியிருக்காரு. அழுத்து வேட்டு பேசியதனால ஏற்பட்ட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. இப்ப ஒரே ஒரு பொய்ய சொல்லடா. நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர்னு சொல்லு. என்ன நடக்குது பாப்போம். அழுக்கு வேட்டி, பரட்ட தலை, அழுத கண்ணீர், இவரா இருக்கும்? இருக்குமோ என்ன? இருக்கும் இருக்கும். மன்னிக்கடா, நீங்க யாரு? நீங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? வள்ளிக்கோட்டை மைனரை எதிர்பார்த்து. ஆண்டா வள்ளிக்கோட்டை மைனர். என்ன ஐயா இவனு வந்து விடுறானுங்க? வள்ளிக்கோட்டை மைனர் வந்துட்டாரு. எங்க கேட்டு மட்டுமா வந்து இருக்கிறாரு? இவர்தானுங்களா? நல்லா பாத்துக்குங்க, இனி மாலை கிடைக்காது. சும்மா பாக்குறது. மைனரே தாயா. அப்பா சொன்ன அடையாள அத்தனை அப்படியே இருக்கு. அழுக்கு வேட்டி, பரட்ட தலை, அழுத கண்ணீர், மைனரே தாயா. நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர்னு அவரே சொன்னாங்க. இதை விட என்ன யாரும் போடுகிறா வேட்டை? சரீரம் பிச்சாரிங்க, பூமாறி ஒத்தி எடுங்க, பூமாறி ஒத்தி எடுங்க.
Thank you.
பண்டிக்கோட்டை மைனர் மாதிரி நேர போய்விட்டு இருக்கீங்க. பள்ளிக்கோட்டை மைனர் மாதிரியா? என்னங்க நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதாவது சிதம்பரம் பிள்ளை வீடு இதுதானா? இதுதான். என்ன விசேஷம், எல்லாருமா சேர்ந்து இப்படி கூத்தடிக்கிறாங்க? பள்ளிக்கோட்டை மைனரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கா? சொல்லுங்க, நான் கேள்விப்படுறேன். அவன் இங்க வந்திருக்க. பள்ளிக்கோட்டை மைனர் வந்தாச்சா? டான்ஸையும் பார்க்க மாட்டேன்றீங்க, பலகாரத்தையும் சாப்பிட மாட்டேன்றீங்க. டான்ஸ் கடகத்தை முதல்ல பலகாரத்தை சாப்பிடும். என்ன நடந்து போச்சு? ஐயோ, நீங்க எப்ப அழுவீங்க, எதுக்காக அழுவீங்கன்னு தெரியாத உங்க அப்பா சொன்னா நூத்துக்கு நூறு உண்மையா போச்சு. நீங்க பாத்தீங்களா, உங்க அழுகைய பார்த்து சாந்தி கூட டான்ஸ் நிறுத்தி பிடிச்சு சாப்பிடுங்களேன். உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்ங்கறத எனக்கு சொல்லுங்க. ஏன் உயிரை கொடுத்தாவது அது பரிகாரம் உண்மையை பேசித்தான் யா
சத்தியத்தை பேசுறதுலதான் யா உண்மையான இன்பம் இருக்கு. அனுபவிச்சுட்டு சொல்லையா, உண்மையை பேசி பட்டினி கிடந்த காலத்துல என் உள்ளத்துல இருந்த நிம்மதி ஒரு பொய் சொன்னதால கிடைச்ச இவ்வளவு பெரிய வாழ்க்கையில இல்லையா. இதுவும் ஒரு படப்பா, எவ்வளவு பார்த்தாலும் பயமா இருக்குது. எந்த நிமிஷத்துல எவன் வருவானோ, இவன் வள்ளிக்கோட்டை பயனர் இல்ல பூக்கார ஐயா கண்ணு பயங்கர உண்மையை புட்டு வச்சு விடுவானோன்னு என் மனசு கிடந்து புழுவா துடிக்குது. ஐயா வேண்டாம், இந்த சுகமும் வாடா இப்படி பயமும் வாடா, நான் தைரியமா இருக்கணும். பட்டினி கிடந்து பல நாள் பழக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு பொய்ய சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த உசிரை வச்சுக்கிட்டு இருக்க முடியல ஐயா. அசுலோ என்ன பண்ணுது, என் நெஞ்ச குத்துது, என் மண்டையை குடையுது ஐயா. என் கடவுளே, நான் தெரியாதனமா பொய்ய சொல்லிவிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிரு கடவுளே, என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே உண்மை தான் பேசுவேன், சத்தியமா போய் பேசவே மாட்டேன். இப்பவே போய் நான் எல்லார்ட்டையும் உண்மை சொல்லிடுறேன் ஐயா, உண்மை சொல்லிடுறேன். அம்மா நான் பெரிய பொய்ய சொல்லிவிட்டேமா, என்ன மன்னிச்சிருமா. அம்மா என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நீங்க என் உள்ளத்தை தொட்ட பிறகு நான் உங்க உடம்ப தொடர்ந்து தவறல்ல. அஜுஜோ நான் வள்ளிக்கோட்டை மைனர் இல்லம்மா, பூக்கார ஐயா கண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அம்மா நீங்க ஆசைப்பட்டதும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வள்ளிக்கோட்டை மைனர் தானேம்மா. யார் சொன்னது, வள்ளிக்கோட்டை மைனருடைய பெயரை என் காதால கேட்டேன் அவ்வளவுதான். உங்க திருவுருவத்தை என் கண்ணால பார்த்தேன், உங்க தூய உள்ளத்தை கண்டு என் உள்ளத்தை பறிகொடுத்தேன். கண்டாவிடா, உங்களுக்கு சனியா சரியா தான் பிடிச்சு போச்சு. கூட பிறந்த அக்காளுக்கு தங்கச்சிக்கு சோறு போட கூட ரோக்கியது இல்லாம தடுமாறிட்டு கிடக்குறேன். உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரோட சோறு தண்ணி இல்லாம நானே இருந்துட்டு போறேனே. உங்க இருக்க இடம் இல்லாம ஊர் சத்திரத்துல ஒதுங்கி கிடக்குறாங்க. அந்த சத்திரத்திலே ஒதுங்கி இருக்க நானும் தயாராயிட்டா. என்ன அப்படியே நின்னுட்டீங்க, இத பாருங்க. உங்களுக்காக எங்க அப்பாவை மட்டுமல்ல இந்த உலகத்தையே விரோதிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். நான் உயிரோடு இருக்கணுமா, அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க யாருங்கிற உண்மையே கொஞ்ச நாளைக்கு வெளியே சொல்லாம தான் இருக்கணும். சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா. அதிர்ஷ்டக்கார பயடா, நீ பள்ளிக்கோட்டை மைனரை பார்க்கணும் பார்க்கணும் தவம் கிடந்தியே. பாத்தியா, எங்க சின்னமா கூட சிங்கி குட்டி மாதிரி கார்ல போறாரு, அவர் தான்டா மைனர். எப்படி Thank you.
கடலுக்கு வலை வேண்டும், என் கருத்துக்கு நீ வேண்டும், மண்ணுக்கு மழை வேண்டும், என் மனதுக்கு நீ வேண்டும், கடலுக்கு வலை வேண்டும், என் கருத்துக்கு நீ வேண்டும், மண்ணுக்கு மழை வேண்டும், என் மனதுக்கு நீ வேண்டும், கடலுக்கு அலை வேண்டும். கண்ணுக்கு ஒளி வேண்டும், இந்த கனவுக்கு நீ வேண்டும், கண்ணுக்கு ஒளி வேண்டும், இந்த கனவுக்கு நீ வேண்டும், பெண்ணுக்கு எது வேண்டும், பெண்ணுக்கு எது வேண்டும், நல்ல கடலுக்கு அலை வேண்டும், என் கருத்துக்கு நீ வேண்டும், கடலுக்கு அலை வேண்டும். மனசார ஒரு பொய்ய சொல்லப்பட்டு மண்டை குத்துல எடுத்து செத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக அந்த பொய்ய சொன்னங்கிறதுக்கு காரணங்களை சொல்றேன் கேளுங்க. முதல் காரணம் என் உயிர் கோயிலான என் தங்கச்சி. ஏண்டி சின்ன பொண்ணு, இம்மாந்தரிய பட்டணத்துல உங்க அண்ணனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இது ஆவாத காரியம்னு அப்பவே சொன்ன கேட்டியா? நீ வா பேசாம நம்ம ஊருக்கு திரும்பி போவோம். இருக்க, இப்ப நாம ஊருக்கு திரும்பி போய்தான் என்ன பண்றது? இன்னும் நாலு இடம் சுத்தி பார்த்தா அண்ணனை கண்டுபிடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. என்னால முடியாது, காலெல்லாம் வலிக்குது. ஐயோ அக்கா, கொடி சுடுது, வெய்ய கொளுத்துவியா? காலமெல்லாம் சத்தியத்தை பேசி அதனால நான் பல கொடுமைகளுக்கு ஆளானதோட என் கூட பிறந்த கொடுமைக்கா எங்க அக்காவும் தங்கச்சி இவ்வளவு கஷ்டங்கள் படுறாங்கிறத நினைச்சு இனிமே பொய் பேசாத இந்த பாடு உலகத்துல வாழ முடியாதுங்கிற ஒரு வீதி ஏற்பட்டு என்னையும் மறந்து நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர்னு ஒரு பொய்ய சொன்னேயா. அந்த ஒரு பொய் சொன்னதை நினைச்சு நினைச்சு நான் அழுகிறேன், அழுகிறேன், இன்னும் அழுகிட்டு தான் இருக்கிறேன்.
பண்ணா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனை பண்ற முகரைய பாரு, இப்படி இல்லாத ஆபத்தில நினைச்சுக்கிட்டா கற்பனை பண்ணுவாங்களா? நீங்க இப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் வருமோ நினைச்சே. மத்தவங்க கேட்டா சிரிக்கிற கற்பனைக்கு அழுகிறாளே, என்ன பொண்ணு இந்த நெருப்பு? கூடைய பிடிச்சு, கூடைய பிடிச்ச நெருப்பு அடுத்த விட்ட பிடிச்சு, அடுத்த விட்ட பிடிச்ச நெருப்பு அண்ட விட்ட பிடிச்சு, அண்ட விட்ட பிடிச்ச நெருப்பு தெருவ பிடிச்சு, தெருவ பிடிச்ச நெருப்பு ஒரே பிடிச்சு பத்தி எஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு கற்பனை பண்ணி பார்த்தேங்க. அழுகையா வருது. இதுவும் கற்பனையா? கற்பனை கூட அளவில்ல. அடுப்பு இருக்கிற நெருப்பு மேல இருக்கிற பாத்திரத்தையே பிடிக்கல, ஊரே பிடிக்க போதா? என்ன பிடிச்சா கையெல்லாம் ஒண்ணு பூ பச்சிட்டு இருக்காரு, தண்ணிய ஊத்தி அணைக்கும். என்ன மூச்சு விடுவாங்களா? எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஐயோ ஐயோ போதுமே, இப்படி பைத்தியாசமா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் கூட ஜாக்கிரதையா இருக்குதுதான் என்ன பிரயோஜனம்? சீச்சி. நெஞ்சில கவத்தை கட்டி நீங்க சத்து போயிட்டீங்க. என்ன தேடி வந்தா ராசாவே, நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வச்சுடு கண்ணீர் வடிக்கிறத பார்த்து எப்படி கலங்கி இருப்பான்? ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் நீங்க உருகிறத பார்த்து எப்படி எப்படி எல்லாம் அந்த தாய் உள்ள துடிச்சிருக்கும்? இதையெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? இப்ப நான் பண்ணன கற்பனை எல்லாம் பைத்தியக்காரத்தனன்னு சொன்னீங்களே, இத்தனை நாள் நீங்க பண்ணின கற்பனையில என்ன புத்திசாலித்தனம் இருந்தது? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே திருப்பி செஞ்சேன். இந்த ரெண்டு நாள் பழக்கத்துல ஏற்பட்ட பாசமே உங்களை இந்த பாடுபடுத்தினா, வாழ்க்கை பூராவும் உங்களோட வாழ போறாளே ஒருத்தி, அவளுக்கு உங்க மேல பாசம் இருக்காதுன்னு உங்க நினைப்பா? நீங்க தொட்டதுக்கெல்லாம் அழுகிறத பார்த்து அவ துடிக்காம இருக்கணுங்கிறதா உங்க முடிவா? என்ன நியாயம்? நினைச்சு பாருங்க. அப்படியே நின்ட்டாப்ல புரிஞ்சு போச்சுமா? சின்ன பொண்ணு, எனக்கு புரிஞ்சு போச்சுமா? இது நாள் வரைக்கும் நான் அழுதுகிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தவறு நான் புரிஞ்சுகிட்டமா? என்னுடைய கண்ணீர் என்னோடவே போயிடும் நினைச்சேன். ஆனா நான் அழறத பார்த்து எத்தனை பேர் அழுதுருக்காங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. நம்முடைய கண்ணீர் மத்தவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு உதவணுமே தவிர, சும்மா இருக்கிற மணி தூண்டி விட்டு அழ வைக்க கூடாதுமா. நான் என் கண்ணீரை வீணாக்கிட்டேன். மனிதனுடைய கண்ணீர் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? புத்தருடைய சில சொட்டு கண்ணீர் பொறுமையான பெரிய மதத்தையே ஸ்தாபனம் பண்ண உதவியிருக்கு. மகாத்மா காந்தி அடிகளுடைய கண்ணீர் எவ்வளவு பெரிய நாட்டுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போவானே, நம்ம லெவலுக்கே வருவோம். சில பெண்களுடைய ரெண்டொரு சொட்டு கண்ணீர் எங்கேயோ இருக்கிற ஜவுளி கடையும் நகைக்கடையும் அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்குது. ஆனா என்னுடைய கண்ணீர் எனக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ பாவம், அழுதுகிட்டு வர்றாணி அப்படின்னு மத்தவங்க என்ன பார்த்து அனுதாபப்படுறது போய் அழமூஞ்சி போய வரானே அப்படின்னு ஆத்திரப்பட முடியாது. அழுதுகிட்டனே சின்ன பொண்ணு, இந்த தவற புரிய வச்சதுனே, கலங்கிய கண்களை துலங்க வச்சதுனே, இனிமேல் ஆடமாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஆளப்போறது இல்லைனா சிரிப்பேன்.
சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே வாழ்வேன், சிரிச்ச முகத்தோடவே சாவேன். ஆமா சின்ன மணிமா ஜிச்சு வச்சா ரத்ன கோட் ஜிக்கு மைனர் வார்டு செக்ரட்டரியா, வாங்க 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 உட்காருங்க. என்ன அங்கே நின்னுகிட்டு என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க, மைனர் வள்ளிக்கோட்டையை விட்டு இங்க வந்து ரொம்ப நாளாச்சுதே, இப்ப எப்படி இருக்காரு, அவர் குணத்துல ஏதாவது மாறுதல் இருக்கா, எல்லா விஷயத்தையும் நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவங்க சாப்பிடாரு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவரோட குணம் அடியோட மாறி போச்சுங்க, ஒரே ஆனந்த போங்க. அவரை நினைச்சா இப்ப எனக்கு சிரிப்பு. நீங்க சிரிக்கிறது இருக்கட்டுங்க, அவர் சிரிக்கிறாரா இல்லையா நான் பார்க்க வேணாமா? சிரிக்கிறார் சிரிக்கிறார், நான் பார்த்தேன், போய் சொல்லுங்க. அது எப்படிங்க, நானே நேரடியா பார்த்தா அவர்கிட்ட சொல்றது கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி வாங்க. என்னப்பா அடடே, செக்ரட்டரி சார் வந்திருக்காரா? ஆமாமா, அவர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமோ? மைனர் வாழ் வந்து ரொம்ப நாளாச்சு, அவர் குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கிறாரா அப்படிங்கறத நேர்ல போய் பார்த்துட்டு வர சொல்லி மைனரோட அப்பா இவர் அனுப்பிச்சிருக்கிறார். இவரும் புடிவாதமா பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியாப்பா, பாப்போம். வாங்க வாங்க. அப்பா, மைனர் வாழ் இப்பதான் பாத்ரூம் குள்ள போயிருக்காரு, அவரு வெளியே வர எப்படி ஒரு மணி நேரமாவது ஆகும்? மைனர் சார் டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் நிதானமா இங்க இருந்து அவரை பார்த்து போறேன். பின்ன என்னம்மா, ரெடி ஆனவுன்னு சொல்லு. சரிப்பா. பாத்ரூம்ல இருந்து ஒன் அவர்ல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, அவங்க சொல்லிட்டு போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போகுது. எங்க சார் மைனர்? ஆமா சார், வாட்ச பார்த்துதான் உங்களுக்கு நேரம் போறது தெரியுது. வாட்ச பார்க்காமலே என் நேரம் எப்படின்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது, வாங்க நேர்லயே போய் பாத்துருவோம் எப்படித்தான் இருக்காரு. என்னம்மா இது, மைனர் வாழ் என்னமோ ஒரு மணி நேரத்துல வருவான்னு சொன்ன, சொல்லிட்டு போய் ஒன்றரை மணி நேரம் ஆகுது, பாத்ரூம்ல என்னதான் பண்றாரு? நல்லா இருக்கு, அவர் ரெடி ஆகி ஒரு மணி நேரம் ஆச்சு. நல்ல கதையா போச்சு, நீ வந்து சொல்லுவேன்ல நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க 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 வாங்க. மைனர் வாழ் எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி செக்ரட்டரியும் தனியா பேசணுமா, அதனால செக்ரட்டரிய தவிர வேற யாரும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னாரு. என்ன கூட கல்யாணத்தை பத்தி செக்ரட்டரியிட்ட தனியா பேசணுமாமா? ஆமாப்பா, பேசட்டும் பேசட்டும். இந்த வார நாம தெருவையே தாண்டி போயிடும். பாரு செக்ரட்டரி, இன்பம் படைத்தா இறைவர். இந்த உலகத்தை அவர் இன்ப மயமா பாத்துருக்காருயா? அதை விடு, வள்ளுவர் சொன்னாரு, இடுக்கல் வருங்கால் நகுகாரு. தெரியுமா? நீ கான்வென்ட் கார்பரேஷன் பள்ளி கொடுத்த பத்தி தான் தெரிஞ்சிருக்கும். இடங்கள் வரும் போதே சிரிக்கிறியா? சும்மா தான் இருக்க, சிரிப்பு ஒண்ணு சொல்றேன், பச்சை மிளகாயோ இஞ்சியோ பட்டாலுடைய மனுஷன் கண்டு கலங்கப்படாது. இதான் என்னுடைய பிரின்சிபல். இந்த நிலைமை உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா எப்படி புரிச்சு போடுவாங்க தெரியுமா சார்? எப்ப சார் வள்ளிக்கோட்டைக்கு வர போறீங்க? எங்கெங்கெல்லாம் சிரிப்பு சட்டம் கேக்குதோ அங்கெங்கெல்லாம் நான் இருப்பேன், வைத்தியகார ஆஸ்பத்திரி தவிர. செக்ரட்டரி, முக்கியமான விஷயம் சொல்ல முடியல. நான் கல்யாணம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், வேண்டிய ஏற்பாடு பண்ண சொல்லு. நான் கல்யாணம் தானே கட்டிக்கிறேன்னு சொன்னேன், உன்னையா கட்டிக்கிறேன்னு சொன்னேன், போய் சொல்லியா. வள்ளிக்கோட்டை பரம்பரையே உங்களுக்கு கடவுப்பட்டிருக்கு சார். அழுகு மயமா இருந்த எங்க மைனர இப்படி ஆனந்தமயமா மாத்தீங்க சார், எனக்கு நில கொடுங்க சார். இந்த சந்தோஷமான நியூஸ் உடனே போயிட்டு போய் நான் சொல்லப்பேன். இந்த ஆளு சொல்ற மாதிரி மைனர் என்கிட்ட ஒரு நாள் கூட சிரிக்கலையே. சரி போய் என்னதான் பாத்துக்கோ. மைனரா மைனரா, என்ன ஒரே சந்தோஷம் ஒரே சிரிப்பு? ஆமா, ஏற்பாடு பண்ண சொன்னீங்களாமே. உங்க செக்ரட்டரி போய் உங்க அப்பாட்ட சொல்ல போற.
போறாரு, அவர் அப்படியே பூரிச்சு போக போறாரு. என் லட்சியமே நிறைவேறி போச்சு. எல்லாம் சிரிக்கிறீங்க, இதை ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? சிரிச்சுக்கிட்டே இருங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு எழுந்திரிச்சு போங்கப்பா. சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்ன, ஐயோ சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சாந்தி சாந்தி, நீ ரொம்ப கெட்டிக்காரி சாந்தி, நல்ல புத்திசாலி. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன தப்பிக்க வச்சுட்டு, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்து சாந்தி. சாந்தி வேண்டி அப்பா. மைனர் திரியுறதா உத்தேசமே இல்லையா? நான் ஒருத்தர் இருக்கேன்ப்பா, வெளியே வர வேண்டாமா? அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வந்த வழியாவே போங்க. சார் மயிலரை பார்த்துதா என்னால நம்பவே முடியல சார். அவரே தரகுலா மாறி போட்டார் சார், ஒரே ஆனந்தமயமா இருக்காரு. என்னங்க வாங்க போய் பையனை பார்த்துட்டு வாங்க. அட பேசனர், ஏன் இப்படி ஆடுறேன் ஐயா? இனிமே அவன் அழவே மாட்டான்ல. இனிமே எந்த சக்தினாலையும் அவன் அழ வைக்க முடியாது சார். பாப்போம் சார். என்ன சார்? தந்தி சார். கொண்டா கொண்டா தந்தி. என்ன
நீங்க நிஜமா செத்தா கூட நான் ஆளமாட்ட தெரியுமா? அட பைப்பரே, என்னடா இப்படி வாரி போயிட்டே? எடு கையா, கன்னத்துல கை வைக்கிற அளவுக்கு என்ன ஆயி போச்சு? ஒன்னு சொல்றேன், இந்த வீட்ல இனிமே என்ன துயரம் வந்தாலும் சரி, சோகப்போசே வரக்கூடாது. கையும் காலும் அது இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டெடியா இருக்கணும். எந்த இடத்துக்கு சப்போர்ட் போக கூடாது. ஐயோ 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 என்ன ஐயோ என்ன? ஆனந்தத்தை சொல்றேன்டா. ஆனந்தம் வந்தா ஆஹா சொல்லுங்க. ஏன் ஐயோ சொல்றீங்க? ஆஹா, எப்படி எப்படி பிரபாவண்ணா, சிதம்பரம் பிள்ள சிதம்பரம் பிள்ள, உனக்கு நான் என்னையா கை வாரிச்சு எப்பறேன்? கல்யாணம் தந்திய குடுத்துட்டான் பாவி. அதுக்கு ஏன் பாவி? கிழவன் ஆவிய விட்டானா சாவி வரும் நினைச்ச. சரி, கழுத போட்டு மயிலர் தான் நம்ம கையில் இருக்கானே. ஆமா, என்ன இது? பள்ளிக்கோட்டை மைனருடைய கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா இப்படி சிம்பிளா பத்திரிக்கை கூட அனுப்பாம ஆள் மூலமா சொல்லி அனுப்பிச்சிருக்கு, எனக்கு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அப்படி இல்லைங்க, இந்த கல்யாண திருதுப்பு முடிவாச்சு. அதனால ஆடம்பரம் ஒண்ணு வேண்டாம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு கல்யாணத்தை சிம்பிளா முடியான்னு மைனர் சொல்லிட்டாரு. மைனர் சொல்லிட்டாரா? அப்ப சரி சரி, இது ஒன்றே சார். கல்யாணம் தான் சிம்பிள் தவிர சாப்பாடு வகைகள் தாராளமா இருக்கும். அதெல்லாம் கிராண்டா செஞ்சிருக்கேன். வெரி குட். ஓ, சம்பந்தி வர வரணும் வரணும் வரணும். பிள்ளைவாள் 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 என்னையே நான் நம்ப முடியலையே. மாங்கோட்டையை நட்டு மாங்கடிய வரவழைக்கிற வித்தக்கார மாதிரில வேலை செஞ்சிருக்கீங்க. இதென்ன வித்தியை பாத்தீங்க? இன்னும் கொஞ்சம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்க, உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலியை கட்டிருப்பேன். இன்ன என்ன, என் பொண்ணா உங்க பையன் கழுத்துல தாலியை கட்ட போகுது? எல்லாம் எதிர்பார்த்ததுதான்களே. நீங்க எதிர்பார்த்ததும் நடக்க போகுது, எதிர்பாராத சிலரும் நடக்க போகுது. நடக்கட்டு நடக்கட்டு, அமோகமா நடக்கட்டு. இங்க பாருங்க அந்த ஆனந்தத்தை பாருங்களேன். நீங்க பெத்த பிள்ளையோட என் பொண்ணு மனக்கோலத்துல வர்றத பார்த்தா என் நெஞ்சே சிதறிடும். பொண்ணு சேர்த்து பிடிங்க, சிதற விடாதீங்க. விடல விடல விடல. ஆமா எங்க இந்த ஜோடி யாருங்க? எல்லாம் நம்ம பிள்ளைங்கதான். செய்யறதான் ஈரமே, ரெண்டு கல்யாணத்தையும் சேர்த்து நடத்திக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு. நடத்துங்க நடத்துங்க, ஆனா நம்ம பொண்ணு கல்யாணம் கொஞ்சம் பிரைட்டா தெரியட்டும். கண்ணா கிட்டு போச்சு, நம்ம ஊர் பூக்காரமே ஐயா கண்ணு தானே. ஆமாண்டா, அவ மாதிரியே தான் தெரியுது. மாதிரியா? அவனே தானே. அங்க பாருங்க, வள்ளிக்கோட்டை மைனர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, அது யாருன்னு தெரியுதா? மைனர் பக்கத்துல உட்கார்ந்து ஐயா கண்ணை போய் தங்கச்சிடா. இப்ப புரியுதானே, இவன் யாருன்னு புரிஞ்சு போச்சுடா. ஆனா சிதம்பரம் பிள்ளை கிட்ட மைனருடைய தகப்பனாரு, நீங்க கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிருப்பான்னு சொன்னாங்க. இப்ப நடனா மைனர் பக்கத்துல இந்த குட்டி உட்கார்ந்துட்டு இருக்காடா, இதுதானடா என்னன்னு புரியல. நாம மட்டும் இல்லன்னு சிதம்பரம் பிள்ளையும் புரியாமத்தான் நிக்கிறாரு. இங்க என்னமோ நடக்குதுடா. எதுவா சிதம்பரம் பிள்ளைய கிளறல? கிளறேன், கிளறி விட்டு அந்த பய புழப்ப நாரடிக்கிறமா இல்லையான்னு பாரு. என்னங்க உங்க பொண்ண யாருக்கு கொடுக்க போறீங்க?
பள்ளிக்கோட்டை மைனருக்கு குடிகட்ட இவங்க ரெண்டு பேர்ல யாரு வள்ளிக்கோட்டை மைனருங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நல்ல ஆளியா, என் பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு தான் மைனர். ஐயோ சிதம்பரம் பிள்ள, மோசம் போயிட்டீங்க, மோசம் போயிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எங்க கிராமத்து பூக்கார ஐயா கண். நான் கழி போடியா? அட கன்றாவியே, அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவர் தான் மைனர். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு இந்த வெறும்பயலோட தங்கச்சி. நல்லா பாருங்க. தங்கச்சி எங்க அண்ணன். தங்கச்சி எங்க அண்ணன். என்ன சிதம்பரம் பிள்ளை, என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? தாலி கட்டுறதுக்குள்ள சீக்கிரம் தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கல்யாணத்துக்கு வந்திருந்த கூட்டத்தை கேட்டு பாருங்க. இல்ல இங்க நின்னபடியே டே ஐயா கண்ணு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு பாருங்க. டே ஐயா கண்ணு பாத்தீங்களா? அயோக்கிய பயல. என்ன ஏமாத்தி என் பொண்ணோட வாழ்க்கைய குட்டிச்சோராக திட்டம் போட்ட இவன லேச விட மாட்டேன். எதுக்காக அவனை ஏமாத்தனா? என்கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிச்சு போறது. அப்படி வா வழிக்கு. வெறி இருக்கும் போது பசியினாலும் பட்டினியாலும் தினசரி செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழைக்கு பணத்து மேல ஆசை வர்றதுல என்னையா தப்பு? பணத்து மேல ஆசைப்படுறதுக்கு கூட பணக்காரனான உனக்குத்தான் உரிமை உண்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? இது உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? இந்த குணம் இருக்குதே பண வெறி பிடிச்ச பாவிகளுக்கே உண்டான ஸ்பெஷல் அல்பத்தனம். இதையெல்லாம் நான் கேட்க தயாராய். எல்லாரும் சேர்ந்து என்னை சதி பண்ணு. எது எப்படி இருந்தாலும் இந்த பெணாலி பயிருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் தயாராய். வேண்டாயா? கொடுக்க வேணாயா? இப்ப கூட மோசம் போயிட்ட உன் பொண்ணை எனக்கு கொடுப்பியா? அதுக்கு என்ன ஆட்சேபம்? ஏன், என்ன காரணம்? நீங்க வள்ளி போட்ட மயிலாருங்கிற காரணம். ஓ, இந்த ஆள் என்ன பண்ணலாம்? யோ, பணக்காரனுக்கு யோகிய தரவ என்னையா இருக்கு எனக்கு? நான் என்ன கலைஞனா, அறிஞனா, இல்ல காதல் மன்னனா? ஏயா, என்ன யோகியதற்கு பொண்ணை கொடுக்க வர? எனக்கு சொந்த காரங்க ஒரு யோகித போதாதா? அது போதுங்கிற. ஆமா, அந்த யோகித வச்சு பொண்ணை கொடுப்பேன். ஆமா, பேச்சு வர மாட்டேன். சத்தியமா வர மாட்டேன். அத்தனை பேரும் கேட்டுக்காங்க. யோ யோ, உன்ன தெரியும் ஐயா, இந்த மாதிரி தகராறு பண்ண வேண்டிய தெரிஞ்சுதாயா? நேற்று சாயங்காலமே என் சொத்து பூராத்தி ஐயா கண்ணு பேர்ல மாற்றி எழுதி வச்சிருக்கிறேன். இனிமே வள்ளிக்கோட்டைக்கு சட்டபூர்வமான வார்த்தை ஐயா கண்ணு. நான் வெறும் ஆள்தாயா? ஆனா உன் சொந்தக்காரன். அந்த யோகித வச்சு பொண்ணு கொடுக்குறியா? குடியா யோசிக்க. என்னையா முதல்ல தர்றேன்னு இப்ப யோசிக்கணுங்கிற? போய் நேரம் போனா முடியாது. நடுவேன் அல்ப புத்தி காமிச்சு. இல்ல, இதெல்லாம் என்னங்க வெட்டி பேச்சு? நடக்கிற காரியமா? இத்தனை சொத்தையும் மாத்திடுறதுன்னா அவ்வளவு லேசா இருக்கா? உங்க அப்பா சம்பாதிப்பாரா? நிறுத்திய என்ன என் சொத்து? சொத்து இத்தனை சொத்துக்கள்லயும் அடைய முடியாத ஒரு பெரிய இன்பத்தை என் பையனுடைய ஒரு சிரிப்பு அடைஞ்சிடும். இத்தனை சொத்துக்களையும் சரி, என் பையனுடைய ஒரு சிரிப்பு சரி. யோ, என் பையன் சொன்னதா நீ நம்பலையா? இந்த ஐயா உயிர் படிச்சு மாறியா? அட வாங்கியா, வருத்தப்பட்டு தர்றேன்னு நினைக்கிறியா? தர்றேன் சிதம்பரம் இல்ல. இனிமே என்னுடைய ஆனந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? இனிமேல் என்னுடைய ஆனந்தம் சிதம்பரம் பிள்ள, பரம்பரை பணக்காரன் சொல்றேன், சொத்துல இல்ல ஆனந்தம். அங்க பாரி அவன் பொண்ணு. சிதம்பரம் பிள்ள, அஜிஷா என்ன ஆச்சு உனக்கு? ஏயா சொத்த கையில வச்சுட்டு அழுத்து நிக்கிற? அங்க பாரி அவன் மகள பரம ஏழை பக்கத்துல நின்றுட்டு எவ்வளவு சந்தோஷமா திருச்சிட்டு நிக்குது. உன் மகளை பார்த்தா திருந்தேயா? அலையறியா, பணம் பணம்னு பேயா. அந்த பணத்துக்கு என்னைக்காவது நிரந்தரமான மதிப்பு மரியாதை இருந்திருக்குதா? யோ, மூணு மாசத்துக்கு முன்னால ரூபாய்க்கு மதிப்பு இன்னைக்கு இல்லையா? ஆனா நாங்க சொல்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள மதிப்பை இதுவரைக்கும் குறைக்கிறதுக்கு எந்த சர்வாதிகாரியும் பிறக்கல, பிறக்க முடியாதுயா. இதெல்லாம் சிந்தனை பண்ணி. யோ, சிதம்பரம் இல்ல, கட்டிட்டு அழுகுறியா பணம்? அந்த பணம் சிரிக்காது, சிந்திக்காது, பேசாது. அது செய்யற வேலையே வேற. யோ சிதம்பரம் இல்ல, உன்னை போல உழைக்காம ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாம குறுக்கு வெள்ள திடீர் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான் பாரு. அதான்யா, பொண்ணை கொடுத்து வள்ளிக்கோட்டை சொத்து பூராத்தையும் கொண்டு போன நினைக்கிற பாரு. அந்த நினைப்புள்ள உருடைய உலகம் ரொம்ப பெருசியா? அது ஏன் பெருசா இருக்கு? அங்க உழைப்புக்கு பதிலா நய வஞ்சகம் இருக்கும், பாசத்துக்கு பதிலா பச்சை துரோகம் இருக்கும், அன்புக்கு பதிலா அயோக்கியத்தனம் தான் இருக்கும்.
ஆனா அன்பு உலகம் இருக்குதே தனக்கென வாழா உலகம் எங்க உலகம் யாது சின்ன உலகம் சின்னஞ்சிறு உலகம் வரி அங்க உலகத்துக்கு நாங்க வரமாட்டோம் உலகத்துக்கு நாங்க என்னையா நீ பெத்த மகளே அங்க வரமாட்டா ஏன்னா அது எங்க தலைமுறையை சேர்ந்தது சொல்லியா எது உங்க உலகம் சொல்லையா என்ன இருக்கணும் சிரிப்பு தான் இருக்கணும் வேற என்ன